ஹலோ வீவர்ஸ், இன்னும் சரியாக ஒரு நாள் மட்டும்தாங்க இருக்கிறது. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் வைகாசி விசாக பௌர்ணமியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. அரக்கனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் உருவான இந்த வைகாசி விசாக தினத்தன்று நம்முடைய வீடுகளில் இரவு நேரத்தில் ஒரு 5 நிமிடம் சரியாக பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் கிராம்பு வைத்து இப்படி மட்டும் நாம் செய்துட்டு வந்தால் நம்முடைய கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே கிரகங்களுடைய அமைப்பை வைத்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது. அந்த வகையில் தான் வைகாசி விசாகமான நாளைய தினத்தில் சில கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் ராஜயோகமும் ஏற்பட போகிறது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாட்களாக இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய சங்கடங்களை அனுபவிச்சு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் உருவாகக்கூடிய இந்த வைகாசி விசாக பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமானது ஏற்பட போகிறது, நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த 4 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் அந்த ஒரு அருமையான 5 நிமிடமானது எப்போது வருது, எப்படி நம்முடைய சங்கடங்களை இந்த கற்பூரம் மற்றும் கிராம்பு வைத்து தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 22/5/2024 புதன்கிழமை, அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த குரோதி வருடம். எனவே தான் 60 வருடத்திற்கு பிறகு இந்த குரோதி வருடத்தில் வைகாசி விசாக பௌர்ணமியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குங்க. நாளைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா 7:15 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலான இந்த ஒரு நேர காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூஜைகளை செய்ய போகிறோம். பொதுவாகவே பௌர்ணமி இரவு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது அதீதமாக இருக்க கொடுங்க. அந்த நேரத்தில் நாம் எந்த விதமான பூஜைகளை செய்தாலுமே அதன் மூலமாக நமக்கு 3 மடங்கு பலனானது கிடைக்க கொடுங்க. அந்த வகையில் தான் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையுமே போக்கிக் கொள்வதற்கு அந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த 2 பொருட்களை எரித்து இதனுடைய சாம்பலை இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கலந்து விட வேண்டுங்க. இதன் மூலமாக நம்ம நினைச்சது நடப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமைங்க. 3 பச்சை கற்பூரம் 11 கிராம்பு இந்த 2 பொருட்கள் இருந்தாவே போதுங்க, நம்முடைய சங்கடங்களை நம்ம தீர்த்து கொள்ளலாம். இந்த 2 பொருட்களுமே உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அந்த பொருட்களையே நீங்கள் எடுத்து வைத்து பயன்படுத்தலாங்க. புதிதாக தான் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரமும் கிராம்பும் இல்லைன்னா நீங்கள் வேண்டுமென்றால் நாளைய தினத்தில் வாங்கிட்டு வந்து பூஜையில் இதை பயன்படுத்துங்க. சரியாக 7:15 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வைத்துட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வைத்து 6 திரியை ஒன்றாக சேர்த்து நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு ஒரு சின்னதாக அகல் விளக்கு இல்லைன்னா கற்பூர ஆரத்தி காட்டுறோம் இல்லையா, அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கற்பூரத்தை போட்டுக்கோங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா 11 கிராம்பு நல்லா எண்ணி வச்சுக்கிட்டு 11 கிராம்பு 3 பச்சை கற்பூரம் இந்த 2 அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. பிறகு அதனுடைய சாம்பலானது வரும் இல்லையா, அது எரிஞ்சு சாம்பல் கிடைக்கும் இல்லையா, அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தூவி விட்டுருங்க. இதை நீங்கள் செய்வதற்கு முன்பாக ஓம் சரவண பவனே நமக, ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை உச்சரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் நீங்கள் மனதார சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக நீங்கள் நினச்சது அப்படியே நடக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த நிலவோட ஒளி எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாளைய தினத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் யாருக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி,
மற்றும் மகர ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க போகுதுங்க. அதாவது கிரகங்கள் அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. அதுலயும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த மே மாத தொடக்கத்திலேயே குருவுடைய பெயர்ச்சி நடந்தது, அடுத்து சுக்கிரன் பெயர்ச்சி நடந்தது, அடுத்து சூரியன் பெயர்ச்சி நடந்தது, புதன் பெயர்ச்சி நடந்தது, இப்படி பல்வேறு விதமான பெயர்ச்சிகளானது இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து நாளைய நாள் நமக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பௌர்ணமியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான வெற்றியானது கிடைக்க போகிறது. குடும்பத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்டு கொண்டு இருந்த சின்ன சின்ன விவாதங்கள் அனைத்துமே அதற்கான ஒரு தீர்வானது நாளைய தினத்தில் கிடைக்க கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது மீண்டும் ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதே போல வியாபாரம் நிமித்தமான பயணங்களால் நாளைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் அளவுடன் இருப்பது உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக அமைய போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பௌர்ணமியை தொடர்ந்து நாளைய நாள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாட்களாகவே செலவுகள் அதிகரித்து கொண்டே இருந்தது இல்லையா, அதுலேயும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. கடந்த காலத்தில் இருந்து கொண்டு இருந்த வருமானத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்தது இல்லையா, இதெல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது. வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஜாமீன் செயல்பாடுகள் செய்வதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படுவதற்கு ஏற்ப உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைய போகிறது. மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமைய போகிறது. தனுசு ராசி நேயர்களே, அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் வந்து வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபமானது கிடைக்கப் போகிறது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழலானது அமைய கொடுங்க. இதன் மூலமாக நீங்கள் நினைச்சதை பார்த்தீங்கன்னா நினைச்ச நேரத்தில் சரியாக செய்து முடித்து அதன் மூலமாகவும் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எதிர்பார்த்த சில உதவிகளானது மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு நாளைய தினத்தில் சாதகமாக கிடைக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும். அரசு வழி முயற்சிகளில் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக அமைய போகிறது. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு நாளைய இந்த பௌர்ணமியின் மூலமாக நலம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைய போகிறது. மகர ராசி நேயர்களே, அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வைகாசி விசாக பௌர்ணமியை முன்னிட்டு நாளைய நாள் செயல்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலகப் போகிறது. நீங்கள் நினைச்சது நடக்க கொடுங்க. உடன் பிறந்தவர்களின் மூலமாக சில நல்ல ஆதாயமான சூழ்நிலைகளானது ஏற்பட போகிறது. வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. அனுசரித்து செல்வதன் மூலமாக பல்வேறு விதமான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக நாளைய நாள் அமைய போகிறது. வெளியூர் பொருட்கள் மூலமாக மேன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகளானது நாளைய தினத்தில் கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக மகர ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது. மொத்தத்தில் நாளைய நாள் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த வைகாசி விசாக பௌர்ணமியை முன்னிட்டு துலாம் ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி மற்றும் தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் இருந்து கொண்டு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது நிச்சயமாக நாளைய தினத்தில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரிங்க, உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் நிம்மதிகரமானதாகவும் உங்களுக்கு அமைய போகிறது. ஸோ இந்த நாலு ராசிக்காரர்களும் நாளைய தினத்தில் இரவு கட்டாயமாக அந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் எது நினைச்சாலும் உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் நினைவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான பௌர்ணமி வருவதற்கு கிட்டத்தட்ட நம்ம 60 வருடங்கள் காத்திருக்கணுங்க. ஸோ
கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் இருக்குது. இந்த ஒரு எளிமையான பூஜைகளை உங்களுடைய வீடுகளில் செய்ய சொல்லுங்கள். மற்றவர்களையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களையும் செய்ய சொல்லி அவங்களையும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.